2020 இந்தியா வல்லரசாகும் அப்துல் கலாம் சொன்னது, 2024 இந்தியா வல்லரசாகும் பிரதமர் மோடி சொன்னது, 2047 இந்தியா வல்லரசாகும் இப்போ நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. எதனால சார் இந்த முரண்பாடு? ஒவ்வொருத்தர் படத்தில் சொல்லுவாங்கல்ல, தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர் கொண்டு போய் 200 கிலோமீட்டர் கொண்டு போயிடாங்க பாருங்க. சீனாவோட பொருளாதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $24 trillion. ஆமாம், இந்தியா வந்து 4000 trillion ததிகினத்தை பாடிட்டு இருந்தேன். புதிய இந்தியாவை படைப்போம் தான், அது எல்லா இடத்துலையும் வெள்ளையடிச்சு என்ன எல்லா வீட்டுக்கெல்லாம் தட்டுத்தட்ட சொன்ன மாதிரி எல்லா வீட்டுக்கும் வெள்ளையடிங்க புதிய இந்தியா வந்துடும் மாதிரி தான். பிஜேபி அதாவது எங்கள் ஆட்சியோட வளர்ச்சி பணிகளை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மக்கள் எங்களுக்கே மீண்டும் வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மிஷினை தூக்கி போட்டு சொல்லுங்க, வெளியில் போங்க, இந்த காய்கறி கடை வச்சுக்கோங்க, ரோட்டில் கடை வச்சுக்கோங்கலாம் கேட்டிங்கன்னா நாங்கள் உண்மையிலே 50% முன்னேறிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு. இப்போ தம்மாலாம் அந்த ஐட்டாப்பில் கடை போட்டிருக்காமலாம் காரில் தானே வருது, இந்த போடாத ரோட்டுக்கு வந்து காசை ஏற்றிட்டே போகிறாங்க. இப்போ 15 வருஷமாக வசூல் பண்ணுறேன். ஆமாம், 15 வருஷமாக வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றி வச்சு இதனால் என்னென்னா டோட்டலாக எல்லா தொழிலுமே நசிஞ்சு போச்சு. இவர்கள் அடையக்கூடிய பலனை எதையுமே மக்களுக்கு போய் சேரலை, எல்லாமே இவங்களை அரசாங்கத்துக்கு தான் போய் சேர்ந்துருக்கே தவிர. எதுக்குன்னா உங்களை பேங்க் லோன் தர்றதுக்கு நிர்பந்தப்படுத்தி இதை கொடுத்தாதான்னு சொல்லி உங்களை பொய்யே சொல்ல வச்சு இதை பூரா இந்த அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சிறு குறு தொழில் முனைவோர் வந்து 100,000 பேர் உருவாயிருக்காங்க. இவங்க பூரா இப்போ இந்தியா டெவலப் ஆகிருக்கின்றது காரணம் கடந்த 40 வருடம் 30 வருடம் 50 வருடமாக இருந்த படிப்படியாக நடந்த முன்னேற்றங்கள். இளைஞர்கள், ஏழைகள், விவசாயிகள், பெண்கள் இல்லை, அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறதே நீ 4 பேரையும் முடிச்சிடுவோன்றது கதை, 4 பேரையும் முடிக்க போகிறோம்னு அர்த்தம். இல்லை முக்கியத்துவம் கொடுக்குறோன்ற, அதான் முக்கியத்துவம் கொடுத்து ஷார்ப்பாக பாயிண்ட் அவுட் பண்ணி முடிச்சிடுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நான் மோகன்ராஜ். இது உங்களின் கோல்டன் சான்ஸ் அரசியல் களம், அதுவும் அனுதினம். 2024 இந்தியாவோட இடைக்கால பட்ஜெட் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணி சில நிமிடங்களில் எடுக்கப்பட்ட வீடியோ இது. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட வருமான வரி உச்ச வரம்பு அதை அதிகரிப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க, அது இல்லை. பெட்ரோல் டீசல் விலை அது குறைக்கப்படும் அப்படின்னு நினச்சாங்க, அதுவும் இல்லை. கொஞ்சம் டீட்டெயில்டாக அந்த பட்ஜெட்டை பற்றி பார்க்காம அவங்களோட அறிவிப்புகள் என்னென்ன அதற்கு விமர்சனங்களை கூற கரெக்டாக இங்கே வந்திருக்காரு உமாபதி சார். வணக்கம். வணக்கம் சார். நிர்மலா சீதாராமனோட இடைக்கால பட்ஜெட், 2020 இந்தியா வல்லரசாகும் அப்துல் கலாம் சொன்னது, 2024 இந்தியா வல்லரசாகும் பிரதமர் மோடி சொன்னது, 2047 இந்தியா வல்லரசாகும் இப்போது நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. எதனால் சார் இந்த முரண்பாடு? ஒவ்வொருத்தர் அப்படியே தள்ளிகிட்டே போவாங்க. அதாவது அந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர் கொண்டு போய் 200 கிலோமீட்டர் கொண்டு போயிடாங்க பாருங்க. இந்தியா வல்லரசாகும் அப்படின்றதுக்கான எந்த பெருமுயற்சிகளும் இல்லை, வாயில் வடை சுடுறது தான் இதே தவிர வடையே மாவே பண்ணியலை இன்னும். ஆனால் வடை கடை திறக்கிறோம், பஜ்ஜி இருக்கும், வடை இருக்கும், உளுந்த வடை இருக்கும், எல்லாம் சொல்லிடுவாங்க. கடைக்கு அப்போ தான் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த லெவலில் தான் நம்ம இருக்கோம். அதாவது சீனாவோட பொருளாதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $24 trillion. ஆமாம், இந்தியா வந்து 4000 trillion ததிகினத்தை பாடிட்டு இருக்கு. சரியா, அப்படி ஒரு நிலைமையில் வல்லரசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வல்லரசுனா இவங்க எதை சொல்கிறாங்கன்னு தெரில. வல்லரசு இப்போ விஜயகாந்த் படத்தை சொல்கிறாங்களா என்னன்னு தெரில. வல்லரசு ஆகும், வல்லரசு ஆகும்னு இல்லை, புதிய இந்தியாவை படைப்போம் வல்லரசு தான். எதை எல்லா இடத்துலையும் வெள்ளையடிச்சு என்ன எல்லா வீட்டுக்கெல்லாம் தட்டுத்தட்ட சொன்ன மாதிரி எல்லா வீட்டுக்கும் வெள்ளையடிங்க புது இந்தியா வந்துடும்ன்ற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது வந்து என்னென்னா இப்படி போச்சுன்னா அது வல்லரசாலாம் ஆகாது, நல்லரசாகவே இருக்காது. இப்போ போயிட்டுருக்க மாதிரி போச்சுன்னா நல்லரசு ஆகிடும். ஆமாம், அப்புறம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ நிலமை. பட்ஜெட் அப்படின்றது ஒரு கூட்டல் கழித்தல் கணக்கு மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ. அதில் வந்து மக்களுக்கு எந்த வித எதையாவது நன்மை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 கோடி பேருக்கு இந்த மதுவந்தி தான் இப்போ ஞாபகத்துக்கு வரும். மதுவந்திக்கு கொஞ்சம் கூட சளைத்தவரில் நம்ம நிர்மலா சீதாராமன்ற மாதிரி அந்த அம்மையார் எந்த பதவியிலையும் கிடையாது. என்னத்தையும் யூடியூப்பில் வீடியோ போட்டுச்சு, இதுக்கப்புறம் அதை காணாம் எங்கே இருக்காப்புலன்னு தெரில, வெளிநாடுகளே செட்டில் ஆகிட்டாப்ல, இல்லை சென்னையில் தான் இல்லையா. ஆனால் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து மத்திய அமைச்சராக இருந்துக்கிட்டு போய் சொல்கிறது, அதிகாரத்தில் இருந்துட்டு வாயில் வட சொல்கிறது தான் அது. 3 லட்சம் கோடி பேருக்கு 4 லட்சம் கோடி கொடுத்தோம், 30 கோடி பேருக்கு 300 கோடி கொடுத்தோம் அப்படின்னு என்னத்தையோ சொல்லியிருக்காப்புல. இத்தனை யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்கேன், எய்ம்ஸ், இத்தனை ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்கேன்னா இதில் எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி தான். ஏதோ ஒன்று, அதாவது எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி ஒரு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் பண்ணணும் அப்படின்றதுனால
இந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கோம். சார், இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இதை தாக்கல் செய்யும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்திலேயே பிஜேபி, அதாவது எங்கள் ஆட்சியோட வளர்ச்சி பணிகளை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மக்கள் எங்களுக்கே மீண்டும் வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மிஷினை தூக்கி போட்டு சொல்லுங்க பார்ப்போம். மிஷினை நம்பி எலெக்ஷன் நிற்கிறாங்க. இப்போ இந்த 2024 வந்து ஒன்லி மிஷினை நம்பி நிற்கிறது, ஓட்டிங் மிஷினை நம்பி. அதனால இதெல்லாம் சொல்லிக்கிறது, மக்கள் ஆதரவு இருக்குது இருக்குது. நாங்கள் ஏற்கனவே சொன்னோமே, மக்களுக்கு எங்களுக்கு பெரிய ஆதரவு இருக்குது, அவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க, நாங்கள் 400 இடத்துல வந்தோம், 300 இடத்துல வந்தோம்னு சொல்லிக்கலாம். நாட்டோட பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, ஏழ்மையே இல்லை, சராசரி மனுஷனோட ஆண்டு வருமானம் 50% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே சார். ஆமாம், நீ வெளியில் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியுமே, சொல்லுவாங்களே. நம்ம ஆட்டோ ஓட்டுறாங்கல்ல, ஆட்டோ ஓட்டுறவங்க ரோட்டில் கடை போட்டிருக்காங்க, காய்கறி கடை போட்டிருக்காங்கலாம் கேட்டிங்கன்னா சொல்லணும். மோடி வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு வந்து 500 சம்பாதிச்சிட்டு இருந்தோம், இன்றைக்கி 5000 சம்பாதிக்கணுன்றது அவங்க கண் முன்னாடி நீங்கள் கேட்டே தெரிஞ்சுக்கலாமே. இது ஏன்ட்ட நீங்கள் கேட்டேன்னு அவனும் வெளியில் போங்க, இந்த காய்கறி கடை வச்சுருக்கவங்க ரோட்டில் கடை வச்சுருக்கவங்கலாம் கேட்டிங்கன்னா நாங்கள் உண்மையிலே 50% முன்னேறிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு. இப்போ இந்த அம்மாலாம் அந்த ஐதாப்பில் கடை போட்டிருக்காமலாம் காரில் தானே வருது. நீங்கள் அந்த வெங்காய கடை போட்டுருக்கு பாருங்கள், வெங்காயம் தக்காளி விற்றுட்டு இருக்கேன், காரில் வந்துட்டு ஓரத்தில் நிறுத்திட்டு வந்து வியாபாரம் பார்த்துட்டு போதும், அந்தளவுக்கு வசதி ஏறிடுச்சேன். அப்புறம் இன்னொரு அம்மா வந்து நடந்து கூடையில் தூக்கிட்டு வந்துட்டு தலையில் வச்சு, இப்போ வந்து அது யமகாவில் ஏதோ ஒரு வண்டி வாங்கியிருக்கும் சார், அந்தளவுக்கு வருமானம் பெரிய. நீங்கள் கேட்டால் தெரியும் சார், நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். 125 நாடுகளில் இந்தியாவுக்கு 111வது இடம் வறுமை குறியீட்டில். அதுதான், இதுதான் உண்மை சொல்லுது. ஆனா இவங்க 30 கோடி பேர், 50 கோடி பேரை மீட்டிருக்காங்களாமே வறுமையில. எங்க மீட்டாங்க, எங்க இருந்தாங்க, அவங்க ஏதோ குழிக்குள்ள மறைஞ்ச வறுமையில நீங்க போய் மீட்டு கொண்டு வந்திருக்காங்கல்ல, பூராமே பொய் புரட்டு பித்தலாட்டம் தாங்க, எதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னா அது மக்களுக்கே தெரியும்ல, நம்ம சொல்லிதான் தெரியும். அதாவது விவசாயிகள் வந்து 50 கோடி விவசாயிகளுக்கு, 30 கோடி விவசாயிகளுக்கு வந்து பெரிய முன்னேற்றம் கிடைச்சிருக்கான். அது விவசாயிகிட்ட போய் கேட்டாலே தெரியுமே, அவங்கே தெரியும்ல. 30 கோடி விவசாயினா ஒரு விவசாய குடும்பத்தில் 4-5 பேர் இருந்தாலும் அதுவே 120 கோடி ஆகிடும். ஆமாம், அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், டேட்டா எடுத்து பாருங்கள், அவங்க சொல்லியிருக்க கணக்கு. 30 கோடி விவசாயிகள் பலம் பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்கல்ல. அதுக்கப்புறம் சாலையோர வியாபாரிகள் பெரிய அளவில் பலம் அடைஞ்சிருக்காங்களாம். அதான் நான் சொன்னேன்ல, காரில் தான் வராங்க என்ன. இப்போ நீங்கள் இதில் எல்லாம் இப்போ பாரிஸ் கார்னரில் பார்த்தீங்கன்னா வரிசையாக சாலையோர வியாபாரிகள் இருப்பாங்க. அங்கே நிற்கிற கார் பூரா கோர்ட்டுக்கு முன்னாடி பாருங்கள், அந்த கார் பூரா அவங்களோட தானே. 80 லட்சம் ஒருத்தர் சம்பாதிச்சிருக்காரு சார். அதான் சமோசா வித்து ரோட் சைடில் நார்த் இந்தியாவில் 80 லட்சம் ரூபாய் வருஷம் ஐடி ரெய்டே வந்தது அவருக்கு. அதான் இருக்காங்க, அதான் அது இருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன், இப்போ எல்லாரும் சம்பாரிச்சு தான் இருக்காங்கன்றேன். நீங்க ஒருத்தரை சொல்லிட்டு இருக்கீங்க நார்த் இந்தியாவில், நான் இப்போ நிர்மலா சீதாராமன் டேட்டா வச்சு நீங்க போய் கேட்டீங்கன்னா தெரியும். ஆனால் உங்க உயிருக்கு ஆபத்தா இருக்கு, ஏதாவது இந்த மாதிரி போய் கேட்டீங்கன்னா ஏதாவது பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. இப்படி வந்து அதாவது மக்கள் வந்து இன்னும் மோசமான பஞ்சப்பராத நிலைக்கு போயிட்டு இருக்காங்க, டீசல் விலை, பெட்ரோல் விலைனால. சரியா, எல்லா தொழிலும் நசிஞ்சு போச்சு, எதையுமே டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல. ரைட்டா, இந்த போடாத ரோட்டுக்கு வந்து காசை ஏற்றிக்கிட்டே போகிறான். ஒன்று 4-wheelரோட 6-way ஆக்கிட்டு ஒரு 10 ரூபா கூட்டினானா பரவாயில்ல, ஏற்கனவே வாங்கின 50 ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு தான் அக்ரிமெண்ட்டு, இப்போ 15 வருஷமாக வசூல் பண்ணுறாங்க. ஆமாம், 15 வருஷமாக வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றி வச்சு இதனால் என்னன்னா டோட்டலாக எல்லா தொழிலுமே நசிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு சந்தேகம் சார், இப்போ பெட்ரோல் டீசல் டீப்பாயோட விலை ஏறுது இறங்குது அதுக்கேற்ற மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் இல்லை, கோல்டு ரேட் மாதிரி ஏறி இறங்குன்ற கான்செப்டோடு தான் வந்தாங்க. பட் ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே அதே ஃபிக்ஸ்டா வச்சிட்டாங்களே, அதிக 100 ரூபாய் தாண்டி அப்படியே வச்சிட்டாங்களே. ஆமா, கொள்ளை லாபம்ல உங்களுக்கு தெரியும், உலக பொருளாதாரம் உலகத்துல எப்படி சரியாயி இல்ல இல்ல. ஆக்சுவலா இப்ப சிங்கப்பூர்ல எல்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா அவ அது இது மாதிரி ஷேர் மார்க்கெட் மாதிரி போடு அமௌண்ட் ஏறிட்டே இருக்கும். சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா சரி, நீங்க இப்ப பெட்ரோல் போட்டே இருப்பீங்க, ஃபைனல் போட்டு முடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா இப்ப 100 ரூபா இருக்குன்னு வைங்க, 102 ரூபாய் 100 ரூபா 2 காசு டாலர்ல போயிடும். ஆமா, அவ்வளவு வராது, சும்மா ஒரு எரர்ல இருக்கும். 98 ரூபாலேருந்து 99 ரூபா வரும், எல்லாம் 99 ரூபா 20 காசு வரும், மாறிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. ஆமாம், இப்போ இந்தியாவை பார்த்து, இந்த நாசகார இந்தியாவை பார்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்ரீலங்காலையும் அதே மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்போ இந்தியாவில் என்ன ரேட் விற்கிதோ அதுக்கு ஈக்குவலாக தான் ஸ்ரீலங்காவில் விற்றுட்டு இருந்துச்சு, அதே ரேட்டு தான் இருக்கும். ரைட்டா, பாகிஸ்தானில் கொஞ்சம் வேரி ஆகும், கொஞ்சம் கூட குறையாக வரும். ஆனால் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பூராமே தர ரேட், அமெரிக்காவில் தர ரேட்டுன்னு வச்சுக்கலாம்,
கேஸ் வந்து கேஸோலின் வந்து தர ரேட்டில் இருக்கும். அரேபியன் கண்ட்ரீஸில் சொல்லவே வேணாம். ஆனால் இங்கே அந்த வாங்கி மக்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்கள், அதில் ஹையஸ்ட் ரேட் எதுனா இந்தியாவில் தான். அது போக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பக்கம் இதையும் சொல்லிக்கிறாங்க எப்படின்னா, நாங்கள் வந்து ரஷ்யாவில் கம்மியான ரேட்டுக்கு வாங்குகிறோம். ரஷ்யா அதாவது பொதுவான மார்க்கெட்டை விட ஒப்பாக்கின்னு இருக்குது, அவர்கள் தான் ரேட்டை நிர்ணயிக்கலாம். அதையும் தாண்டி ரஷ்யாவில் நம்ம கம்மியான ரேட்டுக்கு தரான், நம்ம காசுக்கு வேறு பிஸ்னஸ் பண்ணோம், ருப்பியால் வாங்கினோம், டாலர் கொடுக்காமல் ரேட்டு கம்மியாலாம் வாங்கிட்டு இருந்தோம். அப்படி வாங்கியுமே இந்த மக்களுக்கு அதை வந்து இவர்கள் அடையக்கூடிய பலனை எதையுமே மக்களுக்கு போய் சேரலை, எல்லாமே இவங்களை அரசாங்கத்துக்கு தான் போய் சேர்ந்துருக்கே தவிர, அங்கே நம்ம குறைச்சி வாங்குறோன்னா, நீ வாங்கினா என்ன வாங்கலைன்னா எங்களுக்கு என்ன, எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ ரஷ்யாவில் வாங்கினான்னா, ஈரானில் வாங்கினான்னா நமக்கு மக்களுக்கு எதாவது பிரயோஜனப்பட்டுச்சா? இல்லை. ஸோ இப்போ நீ வந்து கச்சா எண்ணெய் வந்து ரேட் வந்து இவ்வளோ சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கும்போதும் பிரச்சனை நடந்துட்டு போதும் ஏறவே இல்லை, கம்மியாக தான் இருக்குது. நம்ம ரஷ்யா கிட்டே கொஞ்சம் கம்மியாக கம்மி ரஷ்யா கம்மியாக வாங்குகிறோம், நம்ம ஈரானில் வாங்கிட்டு இருந்தோம், எல்லாத்தையும் சவுதிட்ட வாங்கிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் தான் வாங்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் வந்து நம்ம கம்மியாக வந்து ரஷ்யாவில் வாங்கிட்டு இருக்கோம், ரஷ்யாவில் வாங்கிட்டு மக்களுக்கு பலன் இல்லை, எல்லாத்தையும் இவங்க அடிச்சு போயிட்டாங்க. கேட்டால் வளர்ச்சி திட்டம் வளர்ச்சி திட்டம்னு குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தவிர நமக்கு எதையுமே செய்யலை. 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, 15 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அதாவது அந்த வளாகங்களை கட்டியிருக்காங்க. அது ஒன்று செங்கல், மொத்தம் 16 கணக்கு, 15 மருத்துவமனை, ஒன்று செங்கல். ஸோ இந்த மாதிரி முன்னேற்றம் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம், கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் 5 இயர்ஸில் இந்தியாவோட வளர்ச்சி வேறு லெவலில் இருக்குன்னு நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா, இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, அப்போ இந்த வருஷம் எத்தனை சேனல் ஆரம்பிச்சிருப்போம்னு யூடியூப்காரன்ட்ட கேட்டால் சொல்லிடுவான். ஏன்னா இந்தியன் அரசு கேட்குது, இந்தியன் கவர்மெண்ட் கேட்குதுங்களே, ஆனால் அவனே போடுவான், கேட்க வேண்டாம். போன வருஷம் வந்து 14,000 சேனல் இருந்துச்சு இந்தியா ஃபுல்லாக, இந்த வருஷம் 21,000 சேனல், அப்போ 5,000 சேனல் இந்த வருஷம், இந்த 5 வருஷத்தில் ஒரு 10,000 சேனல் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வைங்க. அப்போ அதை இவங்க என்னன்னா, ஒரு சேனலுக்கு 4 பேர் வேலை பார்க்க மாட்டாங்களா? 10,000 × 4 எவ்வளோ வச்சு 40,000. இப்படி வந்து நம்மளாக கஷ்டப்பட்டு நம்ம வந்துட்டே வட்டிக்கு வாங்கி எதையாவது பண்ணி பணத்தை ரெடி பண்ணி எதை ஆரம்பித்தோம்னா அவங்க கணக்கில் எழுதிடுவாங்க, இத்தனை இளைஞர்களுக்கு யூடியூப்பில் மட்டும் 40,000 இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும், அப்படி வந்துடும். அதை தான் இவங்க சொல்கிற கணக்கு. இவங்களாம் நமக்கு இது பண்ணால் பச்சை தண்ணி கூட இவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க நமக்கு. ஆனால் இவங்க வந்து டார்ச்சர் கொடுத்துட்டு தான் இருக்காங்களே தவிர, இதெல்லாம் வேலைவாய்ப்பு மத்திய அரசு கொடுத்ததாக கணக்கில் ஏற்றிடுவாங்க. இன்னொரு பெரிய சீட்டிங் ஒன்று இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து சிறுதொழில் கடமா எப்படி உங்களை சுற்றி கொண்டு வந்து அந்த இதுக்குள்ளே வச்சுருவாங்க. நீங்கள் வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே பேங்க்கில் போட்டு எடுத்தீங்கன்னா பேன் கார்டு வேணும், அப்போ நீங்கள் பேன் கார்டு எடுத்துடுவீங்களா? ஏன்னா நீங்கள் ஒருத்தட்ட கடன் கேட்பேன், கடன் கேட்பீங்க, அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் அக்கௌண்ட்டில் தாங்க தருவேன் சொல்லுவார். அவர் நான் அவர் கணக்கு காட்டேன், ஆமாம், 1 லட்சரூபா அவங்க அனுப்புனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேன் கார்டு அங்கே ரிஜிஸ்டர் ஆகிடும். அப்போ 1 லட்சரூபா கடன் வாங்குறது கணக்கில் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து பேங்க்கில் லோன் வேணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு வந்து இந்த இது இருக்குல்ல சிறு தொழில்னு சொல்லி கடன் கொடுக்கு, சிறு தொழில் இதில் வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரீஸ், ஆமாம், எஸ்எஸ்ஐயில் வந்து நீங்கள் பதியணும், பதிஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு லோனுன்றான். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, நேராக அதில் போய் பெரிய பில்டப்பாக நீங்கள் ஒன்று பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு 5-6 பேர் வேலை பார்த்தா தான் உங்களுக்கு லோன் கிடைக்கணுன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்களும் கேமராமேன் மட்டும்தான் இருப்பீங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2 கேமராமேன், ஒரு எடிட்டர், ஒரு அசிஸ்டண்ட்டு அப்படின்னு போட்டு நான் மொத்தம் 5 பேருக்கு சம்பளம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்களாக ஒரு பில்டப் எழுதுவீங்க. அவர் வேலைக்கு ஒரு ஆள், இந்த வேலைக்கு ஒரு 6 பேர் என்கிட்ட வேலை பார்க்குறாங்க, என்னோடய டேர்ன் ஓவர் ஒரு வரும் வருஷத்துக்கு அப்படின்னு அதில் சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்களா? ரிஜிஸ்டர் பண்ணோடனே இதை பேப்பர் வச்சுட்டு தான் அக்கா பேசுறது. அப்போ நீங்கள் சொன்னது பூரா போய் நீங்கள் லோன் கொடுப்பான்றதுக்காக என்கிட்ட 7 பேர் வேலை பார்க்குறேன், 8 பேர் வேலை பார்க்குறேன், டேர்ன் ஓவர் 15 லட்சம்னு சொல்கிறீங்க, வரலாம், எனக்கு 20 லட்சம் லோன் கொடுத்தீங்கன்னா நான் பெருசாக டெவலப் பண்ணுவேன் நீங்கள் சொல்லுவீங்க, ஒரு பொய்யை சொல்லி போடுவீங்க. அப்படி ஒரு 10 பேர் சொன்னால் இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேங்க்கில் லோன் வேணும்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணுனாலே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற, ரெஜிஸ்டர் பண்ணால் ஆன்லைனில் உடனே வந்துடும் அவுட்புட்டு, தெரியுமில்ல உங்களுக்கு, எடுத்து வச்சுக்கலாம். அப்போ இதை வச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பேங்க்கில் கொண்டு போய் சப்மிட் பண்ணும்போது எதுக்குன்னா, உங்களை பேங்க் லோன் தர்றதுக்கு நிர்பந்தப்படுத்தி இதை கொடுத்தாதான்னு சொல்லி உங்களை பொய்யை சொல்ல வச்சு, இதை பூரா இந்த அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சிறு குறு தொழில் முனைவோர் வந்து 1 லட்சம் பேர் உருவாகியிருக்காங்க, உருவாக்கியிருக்கோம்னு இவன் சொல்லுவான். இதுக்கும் அரசாங்கத்துக்கு சம்பந்தமே இருக்கு, சும்மா ஏதோ லோன் தருவான்றக்காக பதிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்ப இத்தனை சிறு தொழில் நிறுவனங்கள் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த 5 வருடங்கள்ல, கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் எப்படியா இருந்துச்சு
அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஆட்சியிலே அப்படித்தான் இருந்துச்சு. அவங்க அவங்க கும்பிடத்தனமாக அதை பயன்படுத்த தெரில. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதுதான் சொல்கிறது 30 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, புதிதாக 1 கோடி தொழில் முனைவோர் வந்து உருவாயிருக்காங்க இந்தியாவில், இந்தியா கிட்ட கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே போய் எவன் 30 கோடி பேரில் இப்போ 30 கோடி பேர்னா இந்தியாவில் எப்படின்னு பாருங்க. இந்தியாவே ஃபுல்லாக ஒரு குடும்பத்துக்கு 4 பேரை விட 3-4 குடும்பத்தில் தெரிஞ்சிருக்கோம் யாராவது ஒருத்தர் வேலை கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. என் குடும்பத்தில் யாருக்காவது வேலை கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் ஒருவேளை தெரியாமல் போகிறான் இல்லை என்னன்னு கேட்கணும் வீட்டில். யாராவது சொந்தக்காரர் யாராவது நைட் நம்ம தூங்கிட்டு போய் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு வந்துடுறான் இல்லை என்னன்னு தெரியல. அந்த மாதிரி பூராமே போய் வாய்க்கு வந்த பூரா அடிச்சு விடுறது தான் இவங்களோட வேலையை. ஆனால் வேர்ல்டு உலக அரங்களை இந்தியாவோட மதிப்பு வேற லெவலில் இருக்கு சார். உங்களுக்கு தெரியுமா சார், நாசால 36% இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அமெரிக்காவில், அமெரிக்காவோட மைக்ரோசாஃப்டில் 34% இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்கு மோடிக்கு என்ன சம்பந்தம்? இன்டெல் ஒர்க் பண்ணுறாங்க, ஐபிஎம் பென்டியம் ப்ராசஸர் அதில் 17%, அமெரிக்காவில் இருக்கிற டாக்டர்ஸோட சதவீதத்தில் இந்தியன்ஸ் 28%, சயின்டிஸ்ட் 17% இந்தியன்ஸ் வந்து அமெரிக்காவில் இருக்கிறாங்க, 67% அவுட் சோர்சிங் வேர்ல்டு முழுக்க இந்தியன்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஃபார்ச்சூன் 500 கம்பெனி, 500 கம்பெனியில் 180 கம்பெனி, அதாவது 30% ஆஃப் த கம்பெனியோட சிஇஓ இந்தியன். ஸோ இந்தியாவில் நம்ம என்ன தான் திட்டினாலும் உலக அரங்கில் இந்திய என்ன சம்பந்தம் எதுவுமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? மோடி ஆட்சிக்கு வந்து இந்த 10 வருஷம் டெவலப் ஆயிருந்துச்சுனா 1 வயசு பையனுக்கு 10 வயசு தானே ஆயிருக்கும். இந்தியா படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் அவன் நாசமா போறதுக்கு இன்னும் 20 வருஷம் இருக்கும். இவங்க பூரா இப்ப இந்தியா டெவலப் ஆயிருக்குன்றது காரணம் கடந்த 40 வருடம் 30 வருடம் 50 வருடமா இருந்த படிப்படியாக நடந்த முன்னேற்றங்கள். அதன் அடிப்படையில தான் அவர்கள் தான் வந்து வெளிநாட்டில் இருக்க நீங்கள் சொன்னீங்க இல்லை இந்த டேட்டாஸ் போகிறான், இவர்கள் தான் இந்தியாவை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கானே தவிர மோடி கிடையாது அப்படின்ற நீங்கள் புரிஞ்சுங்க, பிஜேபி கிடையாதுன்றதை புரிஞ்சுங்க. இளைஞர்கள், ஏழைகள், விவசாயிகள், பெண்கள் இந்த 4 கேட்டகரி அவங்களோட வளர்ச்சிக்காகத்தான் இந்த பிஜேபி ஆட்சி இருந்தது, இனிமேலும் அப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க. இல்லை அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறதே, நீங்கள் 4 பேரையும் முடிச்சிருவோன்றது கதை, 4 பேரையும் முடிக்க போகிறோம்னு அர்த்தம். இல்லை முக்கியத்துவம் கொடுக்குறோன்றாங்க. அதான் முக்கியத்துவம் கொடுத்து ஷார்ப்பாக பாயிண்ட் அவுட் பண்ணி முடிச்சிடுவாங்க. இந்த 4 பேரையும் பெண்களை முடிச்சிட்டாங்க. ஏற்கனவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முர்மு வந்து கோயிலுக்குள்ளேயும் விடலை, பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் விடலை. சரியா? இதுதான் பெண்களுக்கு பாஜக முழுசாக அடுத்த ஆட்சிக்கு வந்தால் நடக்கும், எல்லா பெண்களுக்கும் நடக்கும். இப்போ ஒரு பெண்களுக்கு தான் நடந்தது, 1-2 பேருக்கு தான் நடக்குது. ஸோ அது அதுக்கப்புறம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்ல பாக்ஸிங், ஆமாம் இல்லை இது பாக்ஸிங் ஃபெடரேஷனில் என்ன நடந்துச்சுன்னு, பெண்களுக்கு என்ன நடந்துச்சு, இவர்கள் ஆட்சியில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுங்களா, அவர்கள் எதுக்காக போராடினாங்கலாம் தெரியும். ஃபெடரேஷன் வந்து ரெஸ்லிங் ஃபெடரேஷனில் என்ன நடந்துச்சு, பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் இவர்கள் இப்போ யார் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா 4 பேரையும் முடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். பாயிண்ட் அவுட் பண்ணி இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், ஏழைகள் இந்த 4 பேரையும் முடிச்சிடுவாங்க அடுத்த 5 வருஷத்தில். இவர்களில் பாதி பேர் இருக்க மாட்டான் அப்படிங்க. சமூக நீதி அதுதான் எங்களோட கொள்கை லட்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பழனியில் இந்து கோயிலில் இந்துக்கள் மட்டும்தான் அனுமதி, மற்ற மதத்தினர் வரக்கூடாது. அதே மாதிரி ஞானவாபி வாரணாசி உயர் நீதிமன்றம் என்ன கொடுத்துருக்குன்னா, அந்த ஞானவாபியில் இருக்கிற மசூதியில் இந்துக்களை போகலாம், என்ன முரண்பாடு? இதுவும் அவங்க சொல்கிற சமூக நீதிக்கு சம்மந்தமே இல்லாத இருக்குது சார். இதுதான் அவங்க சமூக நீதி, நீங்கள் எதை நினச்சிங்க? நீங்கள் எதை சமூக நீதினு சொல்கிறீங்க? சமூக பாதியாக இருக்குது. அது நீங்கள் சமூக நீதினு எதை சொல்கிறீங்க? இதுதான் சமூக நீதி. எல்லாரையும் பள்ளிவாசலுக்குள்ளே போக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் சமூக நீதி. கோயிலுக்குள்ள முஸ்லீம்ஸு கிறிஸ்டியன்ஸ், ஆமாம் அதுதான் சமூக நீதி. இதுதான் அவங்க சமூக நீதி. அவங்க அதாவது நீங்கள் வந்து உங்கள் கடையை பற்றி பேசுகிறீங்க, அவங்க அவங்க கடையை வச்சு பேசுகிறாங்க. அவங்க பண்ணுறது வேறு வியாபாரம், நீங்கள் பண்ணுறது வேறு வியாபாரம். ஆனால் நீங்கள் கடை ஒரு கடை வச்சுருக்கீங்க, பலசர கடையும் நம்ம கடைன்னு தான் சொல்லுவோம், அரிசி கடையும் கடைன்னு தான் சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து அவங்களும் கடை வச்சுருக்காங்க, நானும் கடை வச்சுருக்கேன்ற மாதிரி சொல்கிறதில்ல. அவங்க வச்சுருக்க கடையே வேலை, அவங்க வச்சுருக்க பொருளே வேறு. சமூக நீதின்ற பேரில் பேர் தான். இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறது மனசில் நினச்சிக்கிட்டு சமூக நீதி வேறு, அவர்கள் சொல்கிறது தான் இந்த சமூக நீதி. ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட்டோட உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சார்? உங்களோட இது பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, இதை நகர்த்துறதுக்கு எதையாவது, ஆமாம் ஆமாம் 2 மாதத்தில் எலெக்ஷன் வருது, அந்த 2 மாதத்தை நகர்த்துறதுக்கு ஏதாவது ஒன்று, எலெக்ஷன் வந்ததோ வரலையோ பட்ஜெட்டுன்றது வந்து தான் ஆகணும், ஒன்று போட்டு தான், இடைக்கால பட்ஜெட், ஆமாம் அது ஏதாவது ஒன்று போட்டு வாட்சி விட்டு போக வேண்டியதான்.
ஒருவேளை பட்ஜெட்டில் சலுகை கொடுத்துருந்தாலும் பெரிய சலுகை, வருமான வரி உச்சவரம் ஏற்றிட்டாங்க, பெட்ரோலை கம்மி பண்ண போகிறோம், கேஸ் மானியம் கொடுக்குறாங்க, இளைஞருக்கு ஏதாவது பெரிய பெரிய சலுகை கொடுத்துருந்தாலும் அதையும் திட்டம் அது இன்னும் ரெண்டு மாதம் இன்னும் ரெண்டு மாதம் எலெக்ஷனுக்காக இல்லை பண்ணுவாங்க. இன்னும் டைம் இருக்குல்ல, இதுதானே பிப்ரவரி முடியணும்ல, எலெக்ஷன் இப்போ ஏப்ரலில் தானே, எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் வரும். ஏப்ரல் 16 அது கன்ஃபார்ம் நியூஸ் இல்லையா சார்? எலெக்ஷன் அது இல்லை, அது வந்துருக்கு ஃபேக் தான். அது வந்து இன்னும் டேட்லாம் டிசைட் பண்ணல, பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா, இப்போ இந்த மாதம் எண்டு வரைக்கும் டைம் இருக்குல்ல, எதுக்கு இன்னொரு ஒரு மாதத்துக்கு எதாவது குறைச்சி வருமானத்தை இது பண்ணுவானே, கடைசி நேரத்தில் அறிவிப்பாங்க. போன யூபி எலெக்ஷன் அப்போ அறிவிச்சாங்க, இல்லை 100 ரூபான்னு பெட்ரோல் அப்படி நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி 10 ரூபா குறைச்சாங்க பாருங்க, 50 ரூபா ஏற்றிட்டு. அதே மாதிரி இப்போ இது பண்ணுவாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சார்ந்த மினிஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு 1 ரூபாய் தமிழ்நாட்டு மூலமாக எங்களுக்கு வந்ததுன்னா 29 ரூபாய் திருப்பி கொடுக்குறேன்னு அவங்க சொல்கிறாங்க. உண்மைதான், பேலன்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை. ஜிஎஸ்டியில் சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, 50% சென்ட்ரலுக்கு போகும், 50% ஸ்டேட்டுக்கு போகுதுல, அதில் அவங்க என்ன நலத்திட்டம் பண்ணி கிழிச்சாங்க தமிழ்நாடுன்னு கேட்குறாங்க. யூபியில் நாங்கள் கொடுக்குறோம், அவங்கள யூஸ் பண்ணுறாங்க, நீளமான சாலைகள் இருக்குது, துபாய் மாதிரி சாலை போட ஆரம்பிச்சுட்டாங்க. யார் போடுறா? யூபி கவர்மெண்ட்டாக போடுது. மத்திய அரசு எல்லா காசையும் பிடுங்கி, தமிழ்நாட்டு காசு, மகாராஷ்டிரா காசு, கர்நாடகா காசுலாம் பிடுங்கி அவங்களுக்கு கொண்டு போய் கொட்டுறாங்க ஜெயிக்கணுன்றதுக்காக. அது வந்து சரி, வேணா ஒரு போய் பார்க்கலாம் யூபியில் போய், வேணா வர சொல்லுங்க, எப்படி துபாய் மாதிரி இருக்கா, இங்கேருந்து துப்பட்டாவை தூக்கி போடுங்க, நம்ம வண்டியில் போவோம், அங்கே போய் பார்ப்போம் பார்ப்போம் எப்படி திரிஷா அங்கே எப்படி ஆட டான்ஸ் ஆடுதுன்ற மாதிரி போய் யூபியில் நேரில் போய் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு ஃபோட்டோ ஒருத்தன் போட்டு விட்டானே அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி நோக்கு நோக்குன்னு வைக்கியிருக்காங்க ஒரு பத்திரிக்காரன். எதுனா இது தண்ணிக்காக தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்க ஏரியாவில் அவன் எவனோ ஒரு கலெக்டரை பார்த்து என்ன பண்ணிச்சு, இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி டக்குன்னு தண்ணிக்கு இவ்வளோ பிரச்சனையா, குழா போடக்கூடாதுன்றாரா? யார் சொல்கிறா? எம்எல்ஏ குழா போடக்கூடாதுன்றான். ஏன்னா இவங்களை இப்படி தான் வச்சுருக்கணுன்றான் பிஜேபி எம்எல்ஏ. இந்த அம்மா வந்து என்ன பண்ணிச்சு, டப்புன்னு இந்த அம்மா சொந்த காசில் பைப் லைன் எழுதி குழா போட்டோடனே குழா போட்டு திறந்து விட்டுருச்சு. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எப்படி எம்எல்ஏ கேட்காம நீ இந்த தொகுதியில் வந்து பண்ணலாம்னு சொல்லி அந்த கலெக்டரையும் அந்த லேடி கலெக்டரையும் மாற்றி விட்டு ஊருக்குள்ளே பூந்து அடி அடின்னு அடித்து அந்த சாயந்தரமே அந்த குழாய் அப்புறம் உடச்சி போட்டாங்க. இப்படிப்பட்ட காட்டு பிராண்டி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு உத்தரப்பிரதேசத்தில். ஆமாம், ஆனால் இப்படி இருக்காங்க. இது வந்து பெரிய அளவில் செய்தி ஆச்சு. அந்த கலெக்டர் என்ன ஆனாங்கன்னே தெரில. லேடி அவங்க சொல்லிட்டே போயிட்டாங்க, நான் நல்லது செஞ்சேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு. எவனால் உடப்பானாங்க, போட்டு கொடுக்கல, போட்டு கொடுத்த குழாயெல்லாம் உடச்சி இருக்கிறவங்க பூரா அடித்து ஓட விட்டுருக்காங்க. இதை நியூஸாக போட்ட பத்திரிக்காரனை அரெஸ்ட் பண்ணி அவனை போட்டு தவறுன்னு வச்சுருக்கேன். இப்போ இந்த பட்ஜெட்டில் என்னென்ன இருந்திருக்கணும், என்னென்ன ஒரு நல்ல ஆட்சி, ஒரு நல்ல அரசு ஆட்சியில் இருந்தால் என்னென்ன பட்ஜெட்டை இந்த டைமில் கொடுத்துருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க சார்? இல்லை, இந்த ஆட்சி கொடுக்காதுன்னு தெரிஞ்சது தானே, என்ன கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் நம்மளாக கற்பனை பண்ணிக்கிற வேண்டிதான். இது கொடுத்துருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலான்றது. நீங்கள் வந்து என்னென்னா, இந்த பட்ஜெட் இந்தியாவில் உள்ள தலைவிதியே என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் எடுத்தாலும் சரி, இந்த இங்கிலாந்து ஸ்டைலில் இந்த பிரிட்டிஷ்காரன் இந்த எல்லா நாடுகள்லேயுமே எதிர்கட்சிக்காரன் கட்டாயம் வந்து ஆளுங்கட்சி போடுற பட்ஜெட்டை எய்த் தான் பேசுவாங்க. ஆமாம், இப்போ திமுக பட்ஜெட் போட்டுச்சுன்னா பழனிசாமி எந்திரிச்சு போயிடுவார். பழனிசாமி பட்ஜெட் போட்டார்னா திமுக அந்திச்சு போயிடும். இது காலங்காலமாக நடக்கிறது. இது வந்து அதே மாதிரி மத்தியிலையும் நடக்கிறது தான். ஆனால் இந்த பிஜேபி போடுற பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எப்படின்னா, இவங்க வந்து பட்ஜெட்டே ஒழிச்சிட்டாங்க, ரயில்வே பட்ஜெட்டை காலி பண்ணி விட்டாங்க. எது காலி பண்ணாங்கன்னா, அவங்க ஸ்டேட்டுக்கு செய்யணும். இப்போ ரயில்வே பட்ஜெட் இருந்துச்சுன்னா 100 ரூபா ஒதுக்குறோன்னா அது இப்போ ட்ராக் போடுறதுக்கு 12 ரூபா, ஸ்டேஷன்களை மேம்படுறதுக்கு 8 ரூபா இப்படின்னு பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு அதுக்குள்ளே என்ன பிரிப்பாங்கன்னா, இந்த ஸ்டேட்டில் ப்ராட்கேஜ் ப்ராட்கேஜ் இதுக்கு கிலோமீட்டர், அப்புறம் வந்து இத்தனை கிலோமீட்டர் போட போகிறோம், புதிய ரயில்கள் விட போகிறோம், இப்படின்லாம் இருக்கும். புதிய அப்போ தெரிஞ்சிடும். அப்போ எல்லா வழித்தடங்கள் இருக்குது, ரயில் நிலையத்தை மேம்படுத்துறது இருக்குது, போலீஸுக்கு துப்பாக்கி வாங்கணும், என்னமோ இருக்கும். ஸோ இது வந்து தெரிஞ்சு போயிடும் பட்ஜெட்டில் வாசிக்கும் போதே. ஓ, தமிழ்நாட்டுக்கு 140 கோடி ஒதுக்கியிருக்காங்களா, அவனுக்கு 400 கோடி ஒதுக்கியிருக்கானா இப்படின்னு தெரிஞ்சிடும். உடனே அடுத்து நம்ம எம்பிக்கெல்லாம் போவாங்க, என்னங்க நீ பாட்டு பீகாருக்கு 350 கோடி 125 தூக்கி போட்டு பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த மாதிரியே கிடையாது. நமக்கு என்ன நடக்குதுன்னே எவனுக்குமே தெரியாது, எவனும் போய் கேட்கவும் முடியாது. செய்வோன்றுவாங்க, செய்வோங்க, நாங்கள் எல்லா அமௌண்ட்டையும் ஹோல்ட் பண்ணியிருக்கோம், யாருக்கு எப்போ செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கடைசி வரைக்கும் செய்ய மாட்டாங்க. ஒரு சேல்ஸ் உமனாக இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி இன்னைக்கு
இந்தியாவோட சூப்பர் பவர் கிட்டத்தட்ட இந்தியா, இந்தியாவோட நிதியமைச்சராக பட்ஜெட்டை ஒரு பெண்மணி தாக்கல் செய்கிறாங்க தமிழரா, அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். பின்னணி யார் சார்? ஓபிஎஸ் கூட தமிழர், டீ கடை தான் வச்சிருந்தாரு. அவர் வந்து தமிழ்நாட்டு பட்ஜெட்டே தாக்கல் பண்ணலையா? இந்திய பட்ஜெட் சார் இது. இருக்கட்டும், ஏங்க அந்தம்மா லண்டன் வரைக்கும் போய் படிச்சிருக்குல்ல, அந்த அளவுக்கு கூமுட்டை கிடையாது. நீங்கள் வந்து ஓபிஎஸ்ஸே பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது, இது வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு நீங்கள் லண்டனில் போய் படிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதிகாரிகள் ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சுருப்பாங்க, இது மேடம் இப்போ 100,000 கோடியாக ஒரு கணக்காக எடுத்துக்கோமே, 100,000 கோடி இந்த வருஷம் வருமானம் வருது மேடம், நம்ம செலவு வந்து 110,000 கோடி போன வருஷம் நம்ம கணக்கு, அதில் வந்து இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். அப்போ இப்போ என்ன மேடம் பண்ணலான்னா, இப்போ நம்ம போட்டு வச்சுருக்கபடி நம்ம வருவாய் வந்து 120,000 கோடியாக இருக்குது மேடம், ஆனால் செலவு 130 வருது. சரி அப்போ இந்த இதில் அடிங்க, இதை தூக்குங்க, இந்த அதை தூக்குங்க, இப்போ கரெக்டாக வந்து சார் எடுத்துட்டு போங்க, இதை பார்த்துருக்கேன் இதை பார்த்துருக்கேன்னா அவங்க பார்த்து வைக்க போகிறாங்க. இந்த அம்மா உட்காந்து கணக்கு பார்க்க போகுது, அது எல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, அதை ரேட்டை குறைச்சிட அதெல்லாம் பார்த்து எதாவது ரெடி பண்ணி, இந்த அம்மா சும்மா வாசிக்கிறது தான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து ஆங்கருக்கும் செய்தி வாசிப்பாளருக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியுமா? நீங்கள் ட்ரைனிங்லாம் வேறு கொடுக்குறீங்க. அப்போ வந்து செய்தி வாசிப்பாளர்ன்றது ப்ராம்ப்டரில் என்ன போகுதோ வாசிப்பாங்க, அவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த நியூஸ் எழுதின ரிப்போர்ட்டருக்கு தான் தெரியும், அவன் தான் ஸ்பாட்டுக்கு போயிருப்பான், இந்த சப் எடிட்டர் ஏதாவது டவுன்லோட் பண்ணி பண்ணியிருப்பான், அவனுக்கு தான் தெரியும். நியூஸ் ரீடருக்கு அதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதே இது ஆங்கராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு பார்த்து போய் தான் கேள்வி அசிங்கமாயிடும். ஸோ இதுதான் வித்தியாசம், நியூஸ் ரீடர் மாதிரி தான் நிர்மலா சீதாராமன். நிர்மலா சீதாராமன் பேப்பர் பண்ணுறாங்க, யார் பண்ணுறது சார் அதை? பேப்பர் இது இது இப்போ தான் இது கம்ப்யூட்டரில் ஏற்றுறாங்க, லேப்டாப்பில் ஏற்றுறாங்க, பென்ட்ரைவில் அவங்க பார்த்து படிச்சுட்டே இருப்பாங்க. இது பிஎம்மோட தலையீடு இல்லை எல்லாமே. அப்புறம் பிஎம் தலையீடு இந்தம்மா இந்தம்மா ரேட்டை குறைச்சிட முடியுமா, ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பாரா, இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் பிஎம் கொடுத்துட்டு இவர் இந்த அம்மா பிஎம் நேரில் பார்த்தே பல வருஷம் ஆயிருக்குங்க, பல மாதங்கள் ஆயிருக்கும். ஏன் பார்லிமெண்ட்டில் பார்க்குறது தான் மோடிஜியை, தனியாக கூப்பிட்டுலாம் இது பண்ண மாட்டாங்க. ராமர் கோயிலே பார்க்கலான்னு ஒரு 6-7 மாதம் ஆச்சு மோடிஜியை பார்த்து, ராமர் கோயிலில் போய் பார்த்துடலான்னு பார்த்தாப்புல வரக்கூடாதுன்றாங்க சொல்லி இங்கே டிஜிட்டல் பேனர் இது வச்சு டிவி வச்சு இங்கே அங்கே சென்னையில் பார்க்க சொல்லு, பெண்கள்லாம் அங்கே வரக்கூடாதுன்றாங்க.